காதலர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய எல்லார பற்றியும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு ஐடியா தான் இருக்குது ஏன்னா அந்த நைன்டீஸ் எயிட்டீஸில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்து சொல்கிற ஒரே விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனரேஷன் இந்த டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலிக்கணும் இது ஒரு காதல் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளே இன்னொரு காதலனோ காதலையோ தேடி போகணும் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டான ஒரு லைஃப்பில் அதுவும் காதல் அன்பு எமோஷன்ஸ் இது எதுவுமே தெரியாமல் தான் இந்த ஜெனரேஷன் பசங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இது வெறும் கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் இப்படி இருக்காங்க இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கும் உண்மையான காதல் அப்படிங்கிறது தெரியும் உண்மையான அன்பு பாசம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இப்போ ஒரு காதல் ஜோடி வந்து செஞ்சிருக்காங்க ஒரு தெய்வீக காதல் அப்படிங்கிறது பார்க்க முடியல கேட்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் இந்த ஜெனரேஷன்ல வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அங்கங்க இந்த மாதிரியான தெய்வீக காதலர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று வயதான மைக்கேல் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்துட்டு ரோசி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து காதலிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு மைக்கேலுக்கு வந்து உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டார் ஸோ அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது புற்றுநோய் ஃபைனல் ஸ்டேஜ்ல அவருக்கு வந்து கேன்சர் வந்து இருந்திருக்கு ஸோ அவர் வந்து உயிரை வந்து காப்பாற்றுறது ரொம்ப வந்து கடினம் தான் ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டாங்க சோ அப்படி அவர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல மைக்கேலோட காதலி ரோசி தான் வந்து மைக்கேல வந்து பார்த்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க சோ அப்ப மைக்கேல் வந்து பேச முடியாத ஒரு நிலையில அந்த கையில மூக்குல வாயில எல்லாம் டியூப் வச்சுட்டு திடீர்னு தனது காதலி கையை பிடிச்சு வந்து அவர் ஏதோ சொல்ல முற்படுறாரு அப்போ பாத்தீங்க அப்படின்னா காதலி அதாவது ரோசி வந்து போய் கேட்கறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் சொன்ன அந்த வார்த்தைகள் ரோசியோட காதல ரோசியை வந்து கண் கலங்க வைத்திருக்கு உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காம ரோசி வந்து இதற்கு நான் சம்மதம் சொல்றேன் இந்த விஷயங்கள் நான் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ஆனந்தமாகவும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மைக்கேல் தன்னோட காதலி ரோசி காதலை கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் நான் மரணம் அடையக்கூடிய அந்த தருவாயில் நான் வந்து உனக்கு கணவராக தான் நான் மரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு ஸோ காதலன் தானே இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இல்லாமல் என்னோட உண்மையான ஒரு அன்பு என்னோட உண்மையான காதல் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஸோ அதனால கண்டிப்பாக நான் உன்னை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திருமணம் செஞ்சு செஞ்சிருக்காங்க ரோசி தன்னோட காதலன் மைக்கில் கணவர் கணவன் மனைவியாகவும் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தீவிர சிகிச்சை பிரிவில் தான் மைக்கேல் வந்து இருந்துட்டு இருக்காரு எப்படியாவது தன்னோட கணவனை மீட்டு எடுத்துட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரோசியும் வந்துட்டு நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவரோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரோசி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் கிட்ட என்னோட காதலன் கடைசியா கேட்ட விஷயங்கள் அதுதான் காதலர்களா இல்லாம நாங்க கணவன் மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசையாகவும் இருந்தது அது மைக்கேல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நாங்க இப்போ கணவன் மனைவியாக இருக்கோம் என்னோட அவரோட இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் இருக்காலோ அத்தனை நாட்களும் சந்தோஷமாக அவர் கூட இந்த மருத்துவமனையில் நான் அவரை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரோசி கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயமானது ஆஸ்திரேலியாவில் நடந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தியும் ஒரு நிகழ்ச்சியையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த மாதிரியான காதலர்கள் நீங்களாக இருக்கீங்களா இல்லை இந்த மாதிரியான காதல் நானும் பார்த்துருக்கேன் என்னோட நண்பர்கள் வந்து இருக்காங்க இப்படி தான் வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப வந்து காதலிக்கிறாங்க கண்டிப்பா இந்த மாதிரி காதலர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்டீற அளவுக்கு எனக்கு வந்து தோணி இருக்கு அப்படினு சொல்லி நீங்க நினைச்சாலுமே கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க